அனைவருக்கும் வணக்கம். சாதிகள் இல்லையடி பாப்பா அப்படின்னு நம்ம பாரதியார் நம்மளுக்கு திரும்ப திரும்ப சொல்லியிருந்தாலும், காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்றதையும் நம்ம மனதில் சிறு பிள்ளையிலே பசுமரத்தாணி போல பதிய வைத்தாலும், சாதிய வன்கொடுமைகள் வந்து தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுமையும், ஏன் உலகம் முழுமைக்கும் கூட நம்ம சாதின்னு சொல்கிறோம், அவங்க ரேஸ்ன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி பிரிவினை பாகுபாடு மனிதர்களிடையே இருக்க தான் செய்யுது. அதை நம்மளால் வந்து கலையிற முதல் முன்னெடுப்பாக தான் நம்ம ரிசர்வேஷன் சிஸ்டமும் வச்சுருக்கோம். நம்ம இப்போ பார்க்குற இந்த குறிப்பிட்ட சார்ட் அப்படின்றது தமிழ்நாடோட ரிசர்வேஷன் சிஸ்டம் தான். இதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஷெட்யூல் ட்ரைப்ஸ்க்கு வந்து 1% கொடுத்துருக்காங்க, அதாவது பழங்குடியினருக்கு 1%, எஸ்சி அருந்ததியினருக்கு வந்து 3%, ஷெட்யூல்டு காஸ்ட் அதாவது டிப்ரெஸ்டு கிளாஸஸ்க்கு 15%, அதாவது 15% கொடுத்துருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரிக்கு 31% கொடுத்துருக்காங்க. பேக்வர்ட் கிளாஸ்க்கு 26.5%, பேக்வர்ட் கிளாஸ்லேயும் முஸ்லீம்ஸ்க்கு வந்து இன்டர்னல் ரிசர்வேஷனாக 3.5% இருக்குது. மோஸ்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் அதாவது 20% இப்போ இருக்குது. இதில் தான் வந்து 10.5% சட்டம் வந்து இப்போ இழுபறி நிலையில் இருக்குது. இதெல்லாம் நம்ம இப்போ கடந்து போயிட்டுருக்கக்கூடிய ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸ் தான். ஏன் இப்போ இந்த ரிசர்வேஷன் டீட்டெயில்ஸை பற்றி நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னா, நம்ம ஜாப் போகிறோம் அதாவது கவர்மெண்ட் ஜாப் போகிறோம் அப்படின்றதோ, அப்படி இல்லை அப்படின்னா நம்மளோட எஜுகேஷன் நம்ம என்ன நம்ம உள்ளே போகணும் அப்படின்றதோ நம்ம டிசைட் பண்ணுறதுக்கு ஈக்குவலாக நம்மளோட ரிசர்வேஷன் பாலிசியும் டிசைட் பண்ணுது. வாங்க நம்ம இப்போ நம்ம கனோலிக்குள்ளே போகலாம். நாம் பிறக்கிறதுக்கு முன்னாடியே நிர்ணயிக்கப்படுற சில காரணிகளால் நம்ம அனுபவிக்கப்படுற துயரத்தை துடைக்கிறதுக்கு தான் இந்த ரிசர்வேஷன் சிஸ்டம்ல நம்மளுக்கு உதவுது. இந்த ஃபோட்டோஸ் நம்ம வந்து பல தடவை கம் அக்ராஸ் பண்ணி வந்திருப்போம். 3 பேருக்கும் ஒரே மாதிரியாக ட்ரீட்மெண்ட் வழங்கப்படுது அப்படின்னா, இவர் ஆல்ரெடி வந்து அந்த பலனை அனுபவிச்சுட்டு தான் இருக்காரு முதலாம் நபர். ஆனால் இந்த 3rd நபருக்கு வந்து அதே அளவுக்கு நம்ம கொடுத்தோம்னா பத்துறதில்ல. அதனால நம்ம என்ன பண்றோம்னா, அந்த முதல் நபர்கிட்ட இருந்து பிடுங்கி அந்த 3rd நபருக்கு கொடுக்கும். அப்போதான் அந்த 3 பேருமே என்ன பண்ண முடியும், அந்த வாழ்க்கையை ரொம்ப சுகமா அனுபவிக்க முடியும் அப்படின்றதுக்காக. ஏன்னா மனிதனாய் பிறந்த எல்லாருக்குமே வந்து மனித உரிமைகள்ல இருந்து எல்லா உரிமையுமே உண்டு. ஆனா ஒரு லீடரா நீங்க ஆகணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா, நீங்க இது மட்டும் செஞ்சா பத்தாது. நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த வாளையே பிரேக் பண்ணணும். எல்லாருக்கும் வந்து எல்லாமே சமமா இந்த மாதிரி கிடைக்கிற மாதிரி நீங்க கொண்டு வந்தீங்க அப்படின்னா தான் நீங்க ஒரு தலை சிறந்த தலைவரா இருக்க முடியும். உங்களோட ஸ்கீம்ஸ் எல்லாமே நீங்க டிசைன் பண்ணும் போது ரேதர் தான் ஈக்விட்டி, நீங்க லிபரேஷனை நோக்கி டிசைன் பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்தை வச்சுதான் அந்த காணொலியை இப்போ போடுறேன். ஜஸ்டிஸ் டி முருகேசன் பேனலோட கமிட்டி ரெக்கமெண்டேஷன் என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் கமிட்டி தான் இது. 10% கோட்டா வந்து கவர்மெண்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ப்ரொஃபஷனல் கோர்சஸில் கொடுக்கணும் அப்படின்றது தான் அவரோட கமிட்டி ரெக்கமெண்டேஷன். கவர்மெண்ட் வந்து 7.5% ஹரிசான்டல் ரிசர்வேஷன் கொடுக்கறத வந்து டிசைட் பண்ணி இப்போ கொடுத்துட்டு தான் வராங்க. இது கொடுக்கறதுக்கு முன்னாடி எத்தனை பேர் போயிருந்தாங்கன்னா 6.4% வந்து போயிருந்தாங்க. இது கொடுத்ததுக்கப்புறம் இப்போ கரெக்டாக 7.5% போகிறாங்க. இப்போ நம்ம இதே ஸ்டாட்டிஸ்டிக்ஸை மெடிக்கலுக்கு பார்க்க போகிறோம். மெடிக்கலில் 2014-15 எவ்வளோ பேர் போயிருந்திருக்காங்க அப்படின்னா 38, 15-16 36, 17-18 3, 2017-19 5, 19-20 6, 20-21 435 பேர். இப்படிதான் ஸ்டாட்டிஸ்டிக் சொல்லுது. ஸோ நம்ம இப்போ இதை பார்த்தோம் அப்படின்னா, தமிழகத்தில் நீட் தேர்வு வருவதற்கு முன்பு, அதாவது நீட் தேர்வே வந்து 2016 தான் இந்தியா முழுக்க அமல்படுத்தப்பட்டது, தமிழகத்துக்கு அதுலேயும் ஓராண்டு கழித்து தான் அமல்படுத்தப்பட்டது. இப்போ நம்ம 2014-15, 16-16 பார்த்தா கூட 38-36 மாணவர்கள் தான் வந்து அரசு பள்ளியில் படித்தவங்க வந்து MBBSக்குள்ளே போயிருக்காங்க, அதாவது டாக்டர் ஆயிருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஏன்னா வந்து ட்ராப் அவுட்ஸ்லாம் அந்தளவுக்கு இருக்க மாட்டாங்க, குழந்தைங்க நல்லா படிக்கிற குழந்தைங்க தான் வந்து MBBSக்குள்ளே போகிறதுனால. இப்போ நீங்கள் இந்த 2021 ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதாவது இந்த கோட்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணதுக்கப்புறம் 425 மெம்பர்ஸ் போயிருக்காங்க. ஸோ இந்த டிஃப்ரென்ஸுன்றது ரொம்பவே வேஸ்ட் டிஃப்ரென்ஸாக இருக்குது. நீங்கள் ப்ரொஃபஷனல் கோர்சஸை பொறுத்த மட்டும் உங்களுக்கு வந்து 1% தான் வந்து எக்ஸ்ட்ரா போயிருக்காங்க. பட் MBBS அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அந்த 7.5 கோட்டாவில் வந்து 435 மெம்பர்ஸ் உள்ளே போகிறாங்க. ஓகே, இப்போ நம்ம சொல்கிற நார்மலாக நம்ம சொல்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன அப்படின்னா, கவர்மெண்ட் ஸ்கூல்லேருந்து கிட்டத்தட்ட வந்து 40% ஆஃப் த பிள்ளைங்க வெளியில் வராங்க. அவங்களிருந்து ஒரு 7.5% கூட இந்த மாதிரி ஆகக்கூடாது. அதனால் நம்ம வந்து அவங்களுக்கு
இந்த மாதிரி ஒரு சமநிலையை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்கிறோம். இப்போ நம்ம இந்த குறிப்பிட்ட இமேஜ்க்கு வரோம். இந்த குறிப்பிட்ட இமேஜில் என்ன இருக்குது அப்படின்னா, இப்போ நம்ம என்ன பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா, ஈக்குவாலிட்டி அப்படின்ற பேரில் மூணு பேருக்கும் கொடுக்காம இவன்கிட்ட இருக்கிற ஸ்டூலை வாங்கி நம்ம இவன்கிட்ட கொடுக்குறோம். அப்போனா தான் இவன் வர முடியும்னு. இப்போ நம்ம 7.5% ரிசர்வேஷனில் இது தான் நம்ம பண்ணுறோம். ஆக்சுவலி நம்ம பண்ண வேண்டியது இது. இந்த விஷயத்தில் இந்த சுவரை தகர்க்கிறது அப்படின்னா வந்து நான் நீட் தேர்வை ரத்து பண்ணுறது அதை பற்றி பேச வரல. சுவரை தகர்க்கிறது அப்படின்னா சமமான வாய்ப்புகள் வழங்குறது. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆல்ரெடி வந்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு வந்து என்னது ஃப்ரீ கோச்சிங் நம்ம கொடுக்குறோம். அதுபோல் அந்த அரசு பள்ளி மாணவர்களுக்கு 10ஆம் வகுப்புக்கு அப்புறமாவே நம்ம வந்து குறிப்பிட்ட மாணவர்கள், அதாவது 10ஆம் வகுப்பில் உயர் மதிப்பெடுத்த மாணவர்கள் யார் வந்து 11ஆம் வகுப்பில் அந்த அறிவியல் பிரிவை தேர்ந்தெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு ஃப்ரீ மெட்டீரியல் ரிசோர்ஸஸ் கொடுத்து அவங்களுக்கு மட்டுமே ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் வழங்குவது போல எக்ஸ்ட்ரா கோச்சிங், அதாவது திறமையான ஆசிரியர்களை வச்சு நம்ம அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் அந்த ஈவினிங் கூட எடுக்கலாம் அந்த குழந்தைங்களோட முழு விருப்பத்தோட. அதே போன்று இன்கேஸ் அவங்க டிராப் ஆனாங்க அப்படின்னா அந்த டிராப் இயரில் கூட அவங்களுக்கு ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டு கோச்சிங் நம்ம வந்து கொடுக்கலாம். டிராப் இயரில் ஃபுல் ஃப்ளெஜ்டு கோச்சிங் கொடுக்கலாம். இதெல்லாம் நம்ம பண்ணோம் அப்படின்னா இது போன்று அந்த மூன்று பேருமே என்ஜாய் பண்ணுற மாதிரி வாழ்க்கையை நம்மளும் என்ஜாய் பண்ண முடியும். அதை விட்டுட்டு நம்ம வந்து இந்த ஈக்விட்டியை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா இங்கே இருக்கிற ஒருத்தனுக்கு வந்து நம்மளே வந்து டிஸ்கிரிமினேட் பண்ணுறோம். இது வந்து நெகட்டிவ் டிஸ்கிரிமினேஷன், இது பாசிட்டிவ் டிஸ்கிரிமினேஷன் தான். ஆனால் இவனோட வாய்ப்பு வந்து இந்த இடத்துல வந்து மறுக்கப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரிசர்வேஷன் எந்த விதத்துலேயுமே எதிராக பேசலை. காஸ்ட் பேஸ்ட் ரிசர்வேஷன் நம்ம ஏன் வழங்குறோம் அப்படின்னா, நம்ம எந்த ஜாதியில் பிறக்கிறோன்ற முடிவை நம்ம எடுக்கிறது கிடையாது. ஆனால் நம்ம எந்த பள்ளிக்கூடத்தில் எடுத்து படிக்க போகிறோம் அப்படின்ற முடிவை நம்ம எடுக்கலாம். அப்படி இருக்கும்போது இப்போ நிறைய பேர் இந்த மாதிரி ஸ்கீம்ஸ் காசப்பட்டே கூட 6th to 12th தன்னோட பிள்ளையை அரசு பள்ளியில் படிக்க வைக்கிறாங்க. ஒரு ப்ரிவிலேஜ்டு பொசிஷனில் இருக்கிறவங்க இந்த மாதிரி படிக்க வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த லூப் ஹோல் மூலமாக அவங்களோட குழந்தைங்க தான் உள்ளே போவாங்களே ஒழிய, நம்ம யாருக்காக இந்த குறிப்பிட்ட இடஒதுக்கீடை நம்ம கொண்டு வந்தோமோ அந்த குழந்தைங்க வந்து அந்த லூப் ஹோல் வழியாக வெளியில் போயிடுறாங்க. ஸோ இதோட ட்ரூ ரியாலிட்டி என்ன அப்படின்றதையும் நம்ம அனலைஸ் பண்ணணும். ஸோ யார் யார் அரசு பள்ளியில் படிக்கணும் அப்படின்ற எந்த க்ரைட்டீரியாவுமே TN கவர்மெண்ட் வந்து செட் பண்ணவே இல்லை. ஸோ கவர்மெண்ட் ஸ்கூலில் யாருனாலும் படிக்கலாம், ப்ரிவிலேஜாக இருக்கவங்களும் படிக்கலாம், அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கவங்களும் படிக்கலாம். ஆனால் அண்டர் ப்ரிவிலேஜாக இருக்கிறவங்களுக்கு ஒருவேளை இந்த 7.5 பற்றின அவேர்னஸ் இல்லை அப்படின்னா அவங்களோட அந்த 7.5% அந்த கோட்டாவை ப்ரிவிலேஜாக இருக்கிறவங்களே திரும்பவும் மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். இந்த லூப் ஹோலை நம்ம அடைக்கிறதுக்கு நம்மக்கிட்ட ஒரு ப்ராப்பர் ஸ்ட்ராட்டஜி வேணும். அதுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த கோட்டா சிஸ்டமை ரிமூவ் பண்ணிட்டு இந்த குழந்தைங்களுக்கும், அதாவது கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிற அந்த குழந்தைங்களுக்கும் ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் ப்ரைவேட் கோச்சிங் சென்டர்ஸில் வழங்குவது போன்று ஈக்குவலான ஒரு டீச்சிங் ப்ளஸ் கோச்சிங் ப்ளஸ் கண்டினியூஸ் டெஸ்ட் இதெல்லாம் வைக்கலாம். இன்னும் நம்ம சிறப்பாக பண்ணுறதா இருந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அந்த குழந்தைங்க 1 இயர் டிராப் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தைங்களுக்கு ப்ரைவேட் கோச்சிங்கில் வழங்குவது போன்றே எக்ஸ்க்ளூசிவாக கோச்சிங்கை கவர்மெண்ட் செலவிலே வழங்கலாம். இதெல்லாம் பண்ணுறதை விட்டுட்டு நம்ம வந்து MBBSல் கொடுக்கப்படுற, நான் வந்து ப்ரொஃபஷனல் கோர்சஸில் கொடுக்கப்படுற இதை பற்றி கூட பேசலை. ஏன் நான் MBBSல் கொடுக்கப்படுறதை மட்டும் ஸ்ட்ரெஸ் பண்ணி பேசுகிறேன்னா, MBBSல் நீங்கள் ரேங்க் இன்ஃப்ளேஷனை பற்றி இப்போ பேசுகிறீங்க, பட் தமிழ்நாடோட ரேங்க் இன்ஃப்ளேஷன் அப்படின்றத வந்து நீங்கள் இந்த 7.5 கோட்டா கொடுத்து அந்த வருஷமே வந்து ரொம்பவே ரிஃப்ளெக்ட் ஆச்சு. இது வந்து ஒரு சீரற்ற ஒரு மனநிலையை மாணவர்களிடையே கொடுக்குது. இது வந்து என்ன சொல்லுது, இது வந்து ஒரு ஹேட்ரடை தான் ஸ்ப்ரெட் பண்ணுது அந்த மாணவர்களிடையே. அது எதுக்கு நம்ம அனாவசியமாக ஸ்ப்ரெட் பண்ணணும், அதற்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரே விதமான சலுகைகளை இரண்டு பேருக்குமே வழங்கலாம். அந்த 7.5% கோட்டா வச்சு தான் இந்த பிள்ளைங்க அங்கே போகணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இவங்களுக்கும் ப்ரைவேட் கோச்சிங்கில் அல்லது ப்ரைவேட் ஸ்கூல்ஸில் கொடுக்கப்படுற அதே இதை கொடுத்து எந்த குழந்தைகள் உள்ளே போகுது அப்படின்ற சிஸ்டத்தையும் நம்ம வந்து கீனாக வாட்ச் பண்ண வேண்டிய நிலைமையில நம்ம இருக்கோம். ஏன்னா திரும்ப திரும்ப சொல்கிறேன், நம்ம வந்து எந்த செட் க்ரைட்டீரியாவுமே அந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் ஜாயின் பண்ணுறதுக்கு வைக்கலை. அப்படி இருக்கும்போது இந்த லூப் ஹோல் வழியாக ப்ரிவிலேஜ்டு பீப்புள் உள்ளே போகிறதுக்கான வாய்ப்பு 95% இல்லை 99% இருக்குது, ஏன்னா 100% கூட சொல்லலாம்.
ஸோ வாய்ப்பு மறுக்கப்படுறவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறன்ற பேரில் ஆல்ரெடி எல்லா பலனையும் அனுபவிச்சுட்டு இருக்கவங்களுக்கு இன்னொரு மறுவாய்ப்பாக இந்த 7.5 இருக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட கருத்து. இதை பற்றின உங்களோட கருத்தை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.